ஹிடன் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஒரு வழியாக பாண்டியன் ஷோஸ் அண்ட் பாக்யலட்சுமி மெகாசங்கமும் ஆரம்பிச்சிருச்சு இனிதே. ஸோ எந்த சீரியல்லேருந்து முதல்ல ஆரம்பிக்கணும்னு பார்த்தபோது பாண்டியன் ஷோஸ் தான் வந்து அவங்க பயணம் செய்து வர்றது, அதுக்கப்புறம் வந்து அவங்கள ஒரே வீட்டில் வந்து தங்க வைக்கிறது, அதுக்கப்புறம் வந்து அதில் கோபி எரிச்சப்படுறது, செடியை நெரிச்சப்படுறதுலாம் பார்க்க முடியுது. இனியாவை மட்டும் வந்து இப்போ வந்து அவங்க நிறைய பேர் சொந்தக்காரங்களாம் வந்து அவங்க சந்தோஷமாகிற மாதிரி காமிச்சிருவாங்க. ஸோ அவங்க வந்து எரிச்சப்படாமல் அதுக்கு முன்னாடி தனக்கு பிரைவசி வேணும்னு சொன்னவங்க என் ரூம்லேயே வந்து ஜெனியக்காலேருந்து எல்லாத்தையும் தங்க வச்சுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி முல்லையும் சாரி கரெக்டாக மீனா ஐஸ்வர்யா வீடு கூப்பிட்டு போயிட்டாங்க. மீனா ஐஸ்வர்யா தான் உண்மையிலே வந்து ஒரு ஜாலியான ஒரு டீம். அந்த ஐயோ அந்த பக்கம் இன்னொரு பக்கம் முல்லையும் தினமும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிக்டாக அப்புறம் முடிய பின்னலையா அப்புறம் சாப்பிட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்கக்கூடிய ஒரு ஆன்டிஸ் குரூப் தான் அவங்க. அதனால் வந்து அதுக்கு பதிலாக இவங்களை கூப்பிட்டு ஒன்றா தங்க வச்சுக்கிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து மூர்த்தியும் கண்ணனும் இவரோட தூங்குறாங்க, கோபியோட தூங்குறது தான் நாளை போர்ஷனில் வருது. அதில் முதல்ல எடுத்தோன்னா வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து மூர்த்தி கனவுல வந்து பேச ஆரம்பிச்சிடறாரு, யாரா உளுந்து மூட்டையை பால் மூட்டை மேலே வச்சா, அப்புறம் பால் பாக்கெட் உடஞ்சிடாதாரா அப்படி இப்படி தூக்கத்திலே பேசுகிறாரு. அப்படியே கடுப்பாயிட்டார் கோபி, ஏண்டா என்ன படுத்துறீங்க அப்படிங்கிற மாதிரி ஆகிட்டார். அப்போ நாளைக்கு எபிசோடில் அவர் எரிச்சப்படுற காட்சிகள்லாம் வரும். அதாவது என்னன்னா ஒன்றா உங்கள் ரூம்ல தான் அவங்க தூங்க போகிறாங்கன்னு சொல்லும்பொழுது கண்ணை இதில் வேற வந்து ஐஸ்வர்யா நினச்சிட்டே தூங்கினாரோ என்னவோ தெரியல, உடனே வந்து அவர் திடீர்னு பாஞ்சு முத்தம்லாம் கொடுக்க வர்றாரு, ஏண்டா எனக்கு முத்தம் கொடுக்க வரேன்னு கடுப்பாக வராரு கோபி. ஸோ இது இல்லாமல் நம்ம ப்ரோமோவில் பார்த்த மாதிரி கோபிக்கு ஃபோன் கால் வந்தோன்னா எதுக்கு இந்த நேரத்தில் ஃபோன் கால் வருதுன்னு மாற்றி மாற்றி கேள்வி கேட்டு ஃபோனை பிடிங்கி ஆஃப் பண்ணிலாம் போட போகிறாங்க. ஸோ எரிச்சப்பட போகிறார் கோபி. ஸோ நீங்கள் நாளை அப்படின்னு காமிக்கிற இந்த போர்ஷனை பற்றி என்ன நினைக்கிறீங்க, இந்த மெகா சங்கமத்தில் என்னென்ன விஷயங்கள் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, எந்தெந்த ஆட்கள் வந்து பேசினா அவங்களுக்குள்ள கேரக்டர்ஸ்குள்ள ஒரு ரிலேஷன் இருந்தால் நல்லா ரிலேஷன்ஷிப் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள்.